என்னடா பையன் மேல அக்கறை எடுத்துக்கலீங்களா அப்படின்ற மாதிரி அன்பு தம்பி உரிமையோடு கேட்டார் அப்ரஹாம். தம்பி, நான் வந்து எப்படி நினைச்சேன் அப்படின்னா, நான் உயிரோடு இருக்கிற பொழுது அவன் விழுந்து விட்டான் என்றால் நான் தூக்கி நிறுத்தி விடுவேன். நான் செத்த பிறகு அவன் விழுந்துடக்கூடாது. அதனால் ஃப்ரம் ஃபஸ்ட்டு அவன் 91% எடுத்துட்டு சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடித்ததுக்கு பிறகு அவன் மிகப்பெரிய பேன்சர் தெரியும். நான் எந்த இடத்திலும் அவனுக்காக எந்த இயக்குனர் இடத்திலும் போய் வாய்ப்பு கேட்டதே கிடையாது. நீயே போ, நீயே விழு, தோல்வியா விழு. தோல்வி உன்னை துரத்தி துரத்தி காதலித்தால் உன்னை முடியவில்லை என்றால் தொழிலும் மாத்திய. அப்ப அப்படிதான் வந்தேன். ஆனா எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி, அவனுக்கான ஒரு விஷயத்த, அவனுக்கான அந்த வீடுகளை கட்டி போட்டு வாடகை வாங்கி வச்சுட்டு நல்ல நாள் பார்த்து நடிச்சாமத்தில் எனது கெயினை நான் கஷ்டப்பட்டு இந்த வயசில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பணத்தை அவனுக்காக போட்டுட்ருக்கேன். ஆனால் அது எனது முடிவில் அவன் வெற்றி பெறக்கூடாது. அவன் எடுத்த முடிவில் வெற்றி பெற்றால் அவனுக்கு சந்தோஷம், அவன் எடுத்த முடிவில் அவன் தோற்று விட்டால் அது அனுபவம். என் பிள்ளை நான் அப்படி தான் வச்சுருக்கேன். ப்ராக்டிக்கல் ப்ராக்டிக்கலான விஷயம். சமீபத்திய ஒரு நிகழ்வு, அந்த தண்ணி வண்டின்ற ஒரு விஷயத்தை, அது இன்னும் அற்புதமான இந்த நிகழ்வில் என் அன்பு தங்கையோட நான் பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதை சொல்லலைன்னா அந்தளவு என்னடா ஒருத்தருக்க ஒரு ஒரு சகோதரன் கத்திக்கிட்டே கிடக்கிறான், அதுக்கு பதில் சொன்னேன் இல்லையா. ஆமாம், நான் முந்தா நாள் தான் மைனா கொள்கைக்கு பிறகு பிரபுசாலம் நபர்களோடு நான் வந்து தொடர்ச்சியாக அந்த படத்தில் 40-50 நாள் நடிச்சு முடிச்சுட்டு வந்திருக்கிறேன். அங்கேருந்து வந்தேன், தொண்டை கட்டிக்கிட்டு கடுமையான உழைப்பை போட்டு பணம் சார்ந்து போனேன், என் மனம் சார்ந்து போனேன். என் மனம் சார்ந்து நான் இந்த ஓரளவு நல்லா இருப்பதற்காக காரணம் பிரபுசாலம்மன். எனது வசனத்தை, எனது யுக்தியை எனக்கே கன்சல்டேட் பண்ணி திருப்பி கொடுத்தவது என் சகோதரன் பிரபுசாலம்மன். அப்போ அவர் வந்து பிஸியாக இருக்கணுன்றதுனால அந்த சிந்தனையின் அடிப்படையில் தான் அப்போ கூட போயிருக்கேன். பெரிய நடிகர்கள் படத்தை நான் நிறைய படங்களை வேண்டான்னு சொல்லியிருக்கேன். சின்ன இயக்குநர்கள் படத்தை நான் ஒரு 15 நாள் நடிச்சு கொடுத்தேன்னா அவன் இயக்குநர் வேணாம் போயிருக்கேன். இந்த எனக்கு தெரிஞ்ச சித்தேரி, என்னொரு சித்தேரி வெட்டிய வரை நான் நிறைய புதுமுகங்களோடு கடந்து வந்தவன். என் நண்பு தம்பி ராஜு சொன்னதை போல நிறைய கதாநாயகர்கள் உருவாகிறதுக்கு பின்னணியில் நான் ஒரு அணில் மாதிரி இருந்திருக்கேன். கண்ணை மூடிட்டு சிந்திப்பேன், இதெல்லாம் நல்லது பண்ணுறது தானே. அப்போ என் மகனுக்கு எங்கேயோ ஒரு சொல்றதுல ஒரு கதவு திறக்கும் அப்படின்னு. அதனால அன்பு தம்பிக்கு அப்போ கேட்ட கேள்வி பதில் சொல்ல முடியல. கவிதா அழைத்தாக இருந்தால் வந்துட்டாங்க கோடங்கி. இப்போ சொல்கிறேன், யாருக்காக கேட்கவும் மாட்டேன், கேட்டதும் கிடையாது. இதுதான் எனது பதில் தம்பி. ஆமாம், அவன் எடுத்த முடிவில் ஜெயிச்சானா சந்தோஷம், தோத்தானா அனுபவம். என்ன போச்சு, 3 நேரம் தான் சார் சாப்பாடு, எனக்கு சொந்த வீடு கிடையாது சார், ஒரே ஒரு ஆஃபீஸ் மட்டும் தான் சார், இத்தனை வருஷம் 12% நைட்டு உழைச்சிருக்கேன் சார் இத்தனை வயசில். மகனுக்காக மணி இருக்க இப்போ ஒரு சிறுத்தை சிவாண்ட ஒரு படம், இந்த தண்ணி வண்டின்ற ஒரு செட்டப் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. எனது அன்பு சகோதரர் பிரவீன்காந்த் இயக்குனர் கூட வந்தாங்க. அவன் சொன்னான், குழந்தை மாதிரி அவனை அவனே தேர்ந்தெடுத்துக்கிட்டான். மார்ஷல் ஆர்ட்ஸு ஒரு 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 இந்தியாவில் ஒரு வித்யுத் ஜமால் அண்ட் டைகர் சராப்புக்கு ஈக்குவலாக அத்தனை வித்தைகளையும் கற்றுக்கொண்டு ஒரு பிள்ளையாக இருக்காங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கு அவன் எங்கேயும் போக மாட்டேன்றான். அவன் கூச்ச சுபாவம், நான் எங்கேயும் போக மாட்டேங்கிறேன். அவன் எங்கேயும் போக மாட்டேங்கிறான், நான் எங்கேயும் போக மாட்டேங்கிறேன், மாட்டேங்கிறேன் சுப்போகல. இப்போ அதுதான் சிறுத்தை சிவாண்ட சூழல் படத்தை, இப்போ அந்த படத்தை எடுக்கப்பட்டிருக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் செட்டப்பு. வீட்டுக்கு வந்தபோது நான் சொன்னேன், எப்போ ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்கேன், 2015 நான் மதுபடி அந்த இடத்துக்கு தொட்ட வர்றேன். அந்த சம்பவத்தை தம்பி சுரேஷ் மனோஜ்குமார்கிட்ட உதவி இயக்குநராக இருந்த பையன் கோடையிட்டு அவனோட ஒரு படத்தில் பணியாற்றியிருக்கேன். நல்ல பையன், அற்புதமான கதை சொன்னான். 2015 ஆரம்பிக்கப்பட்டது இந்த தண்ணி வண்டி படத்தை. நிறைய ஒரு 15 நாள் என் பெயரை பயன்படுத்தி லொக்கேஷன்லாம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க, மதுரையிலாம் எடுத்துக்கிட்டாங்க. படத்தை அடுத்த கட்டத்துக்கு நான் கத்த முடியல, நான் குறை சொல்லலை. யார் யார் பெரிய பெரிய கம்பெனிலாம் தடுமாறுது, நான் ஒருத்தர் அந்த சகோதரன் நான் குறை சொல்லலை. ஒரு அன்பு கொண்டு வந்தான், அன்பு கொண்டு வந்தால் நான் சொன்னேன், தயாரிப்பாளர் தள்ளி வச்சுட்டு, தம்பி டே சுரேஷ் உனது உனது வாழ்க்கை, அவர் யாருன்னு தெரியாது, ஃபஸ்ட் ஆப் எடுப்பாரா, அதற்கான கெப்பாசிட்டி இருக்கா, சினிமாவில் தெரியுமில்லப்பா, அவர் யாருன்னே தெரியாது, தம்பிராமே பார்ப்போம், தம்பிராமே பிள்ளைக்கான பார்க்கணும்னு என்ன அவசியம் வந்தது. இந்த உலகம் பார்த்து மாபெரும் மிகப்பெரிய விற்பனை பிள்ளைகளை கொண்டு வர முடியலையே, நான் சாதாரண சப்போர்ட்டிங் ஆப்பு சார், வாய்ப்பே கிடையாது. நிறைய பேர் தம்பிராமனுக்கு எல்லா இயக்கமும் தெரிஞ்சிருக்குமே, அவர் நினைச்சிருந்தான்னா தகுதி பார்த்து வரணும். திறமையின் அடிப்படையில் கிடைக்காது, கருணையின் அடிப்படையில் கிடைக்காது, கருணையின் அடிப்படையில் ஒன்று கிடைத்தாலும் அந்த கைவசம் நிலைக்க
அதான் வாழ்க்கை. ஸோ அந்த வகையில் 2015 ஆரம்பிக்கப்பட்டு முடிக்க முடியாத படம் அதான். நீ எல்லாம் படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போ நான் வந்து பிரவீன் காந்தத்தை சொல்ல, இது பொசிஷன்ப்பா, கோவிட் தாக்கிக்கிட்டு இருக்கு, படம் ரெடியாக இருக்குது, சிறுத்தை சிவா ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு நீங்கள் கொண்டு போங்க அப்படின்னா அவர்களால் ஒரு தேதியை தீர்மானிச்சாங்க. என் பிள்ளை 15 கிலோ ரிலீஸ் ஆகி இந்த சிறுத்தை சிவா படத்தை வெளியே எப்படி கொண்டு போகிறதுக்காக அந்த சர்வோதர் நிகழ்ச்சியை அடையாளப்படுத்திக்கிறது தான் அங்கே போனோம். அங்கே கோவிட்னால் பாதிக்கப்பட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்து அர்ஜுன் சார் கண்டறிந்து சம்திங் ராங்னு சொல்லி அவனை தூக்கி எடுத்து இந்த இன்னைக்கு கூட நான் அர்ஜுன் சாருக்கு நன்றி கூட நான் சொல்லலை. அது கொண்டு வந்து 15 கிலோ ரிலீஸ் ஆகி சிங்கக்குட்டி மாதிரி போனவன் அப்படியே ஒரு மாதிரி வந்தான். நான் தாங்கிடுவேன் சார் சினிமாவில், அது அம்மா தாங்கியிருந்த அவசியம் இல்லையே இல்லையா வந்தான். அப்படி ஹாஸ்பிட்டலிஸ்ட், அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற போது இங்கே டேரக்டராக மாமனார். ஸோ ப்ரோமோக்கு போக மாட்டேன், உங்களை சந்திக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நான் நிச்சயமாக தெரியும். என் மனம் நான் அறிவேன், என் மனம் நான் அறிவேன் இல்லையா. இந்த வயசில் பேசுகிற அவசியம் கிடையாது. அதுதான் அது நடந்து 15 ஆரம்பிக்கப்பட்டது, 17 முடிக்கப்பட்டது. சிறுத்தை சிவாக்கு பிறகு வாய் என்று சொன்னால் வரவில்லை. அவர்கள் நினச்சிக்கிட்டாங்க சர்வோதர் நிகழ்ச்சி உமாபதி போயிட்டு வந்துட்டோம், அந்த பட்டா தேட்டரை பொங்கி வருது. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா இல்லையா. அந்த ரேஞ்சுக்காக மக்கள் இருக்காங்க. நீங்கள் அடுத்து தம் கட்டி தம்பி ராமையான பிள்ளையா பாவம் இல்லை போராடிக்கிட்டு இருக்கான் ஏற்றலாம், அதை உள்ளே வரணும்ல. நீங்கள் ஏற்றலாம் கை ரெட்டி இழுக்க முடியாத ஆடியன்ஸை, அது கருணையோடு வரணும். அதுக்காக சொன்னேன், அதை மறுத்துட்டாங்க. அதனால் இப்போவும் சரி, எனக்கு இந்த இடத்துல உங்களை அத்தனை பேரையும் கையெடுத்து உங்களுடைய தந்தையாக, உங்களுடைய சித்தப்பாவாக, உங்களுடைய தாய் மாமனாக உங்களை நான் வணங்குகிறேன். காசும் இல்லை, பேரும் இல்லை, ஆனால் என் ஒட்டுமொத்த சொந்தக்காரங்களும் அதை படிச்சுட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அண்ணன் துயரத்தில் இருப்பாரோ, நான் ஒரு வெங்காயத்தோடு போகிறது இருக்க மாட்டேன். நான் ஏற்கனவே 80 முறை செத்தாது, 81வது முறை சாப்பிட போகலையா, அது வாய்ப்பே கிடையாது. என்னெல்லாம் கடந்த காலத்தில் பெரிய பெரிய நிகழ்வுகளாக யாரையும் எனக்கு காட்டி கொடுத்தது கிடையாது. மிகப்பெரிய விபத்துலேயே நான் விழுந்திருக்கேன். ஏன் நான் கீழே விழுந்ததுக்கு நான் எடுத்த முடிவு காரணம். போன வருஷம் இருந்ததுக்கு முடிஞ்சு முன்முசாமி காரணம், 7 மாதத்துக்கு முன்னாள் இருந்ததுக்கு முத்துசாமி காரணம், இந்த முந்தா நாள் இருந்ததுக்கு முல்லை காரணம், இந்த அடுத்த நாள் நாள் கழிச்சு விட போகிறதுக்கு கோமந்தான் காரணம். ஏன் புத்தி எங்கே போச்சு? என் வாழ்க்கையில் நான் பெற்ற தோல்விகள் அனைத்துக்கும் நான் எடுத்த முடிவே காரணம். நான் ஓரளவு வெற்றி பெற்றிருக்கிறேன் என்றால் அடுத்தவர்கள் எனக்காக ஒழித்தது காரணம். இதுதான் வாழ்க்கை. நம்ம ஒருத்தர் மீது கோபம் போடுறது அது அந்த தம்பிக்கு புரியல. நினைச்சிருந்தா ஒரே ஃபோனில் கூட தடுத்துருக்கலாம். மனசு சரி, எங்கேயோ வாங்கியிருப்பான் அந்த புள்ள, என்ன சொல்லி வாங்கினானோ தம்பி ராமையா அவர் புள்ள. அப்போ சென்ற இடத்துக்கு மறுபடியும் அந்த புள்ளை அங்கே போகணும், போகிற பொழுது காசு கேட்பான், அதை பதில கொண்டு வந்து பத்தியா தம்பி ராமையா எல்லாத்தையும் திட்டியிருக்கேன். மேபி இருக்கலாம், அதை பற்றி இல்லை. கடவுள் இருக்கிறாரு, கடவுள் இல்லைன்னா இயற்கை இருக்குது இல்லையா. ஸோ என் மனம் நான் அறிவேன் ஒன்றும், அதன் மூலமாக நான் பணம் பெற்றுக்கணும் இல்லையா, புகழ் பெற்றுக்கணும், ரெண்டும் இல்லாமல் நம்மளை சட்டியில் போட்டு எடுக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கப்பா. ஆமாம், இதான் அந்த கடந்த ஒரு விஷயம். இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். லயோலா கல்லூரியில் தம்பிராமையாக போயிருந்த பொழுது ஒரு மனிதர் புரிந்தவர், இவர் முத்துராமனையாவும் அண்டு கஸ்தூராஜா சார் அண்டு கங்கைமணர் சார்லாம் இருந்தாங்க. அப்போ ஓடி வந்து கஸ்தூராஜா கட்டி பிடிச்சி என்கிட்ட பேசினார். அது பெரிய ஒரு டாபிக் ஒன்று பேசினேன். அப்போ சகோதரி பாப்பாக்கள்லாம் படிச்சுட்டு இருக்கிறவங்க கேட்டாங்க, தம்பிராமே அங்கிள், இந்த உலகத்தில் உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்க. அதை மட்டும் சொல்லி நிறைவேற்றுறேன். நல்ல கேள்வியாக இருக்குது, அது உடனடியாக பதில் சொல்லக்கூடாது. யாராக இருக்கு நீ கேளுப்பா அப்படின்னா, அம்மாவா இல்லை, அப்பாவா இல்லை, நடிகர்களா ஐயையோ இல்லை, பொண்டாட்டி அம்மா இல்லை, பிள்ளைங்க சஜ்ஜா இல்லை, அரசியல் தலைவர் ஓ இல்லை, அண்ணன் இல்லை, தாத்தா இல்லை, பாட்டி இல்லை, டென்ஷன் ஆயிடுச்சு. இந்த உலகத்தில் உங்களுக்கு யாரைத்தாங்க ரொம்ப பிடிக்கும்? இந்த உலகத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பையன் இருக்கான், பேர் தம்பிராமையா. எனக்கே என்னை பிடிக்கலன்னா எவனுக்கு என்னை பிடிக்கும் இல்லை தம்பி? எனக்கே என்னை பிடிக்கலன்னா எவனுக்கு என்னை பிடிக்கும்? என் அன்பு தங்கச்சி கூட சொல்கிறேன், சும்மா பேசிக்கிறதுக்கு மாதிரி சொல்லுவேன். தங்கச்சி கவிதா சொல்லுவேன், நம்மளே நம்மளை புகழ்ந்துக்க கூடாது அவனை கூட இங்க சொல்றேன். நான் நிறைய படங்கள்ல நம்ம இந்த காமெடி தானே தூக்குவாங்க, ஃபுட்டேஜ் அதிகமான கும்கியில் ஒரு சீன் எடுத்திருப்போம். இப்போ அந்த சீன் இப்போ சொல்கிறேன். ஒரு சீன், நானும் தம்பி அசுவன் இருப்பாங்களே, அவர் ப்ரொடியூசர் இறந்து போட்டார். அப்போ நான் வந்து தாடி வச்சுருப்பேன். அண்ணே எல்லாம் நல்லா பேசுறீங்க, சேவ் பண்ணலாம்லண்ணே அப்படின்னா
apa mangga tahu aja lah, apa apa, lagi itu beri, paper selera, Ajit tuh kikoran nih ya, enak kikoran Ajit, apa gua tuh beri lagi kamar ini, எல்லாத்த இவரே சொல்லிட்டு கடைசில நம்மள கோத்துடு போத கோத்துடு போதனே கண்டட்டை நீங்க கொடுத்துட்டு இதானே வேலைக்கு வர போகுது எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா ஏமா நான் வந்து குற்றவனு சொல்லாம தூங்கிடுவேன் இதா வர வலிச்சு வாயில அரிசியை போறது மாதிரி என்ன அது என்ன கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம உங்களை நீங்களே புகழ்ந்துக்கிறீங்களே அது அசியம் இல்லையா அப்படிமா என்னை எல்லாம் புகழ்றதுக்கு பக்கத்துல இருந்து பசு பிடிச்சாட வருவான் ini nanda nanda bukul tuh kan, ipa, ini daya ini kalah lada, anaknya orang jenuh sebukul lada, pernah bodh karma orangnya, darat berjalan aja, orangnya orang dua cendol bukul lada apa, ada orang anjing lama sih daya ini orang bukul kuri orang gini, enaknya orang bengkel ini lada, ipri apri, semua orang mudi orang tuh, yang ini bukul apri lada, tapi sih ini yang ada deh, ada pula ada kalau ini lepas itu kerbau, ini anak rombong beri yang beri, semua shock, ama pa. நான் ஒரு கிராமத்துல பிறந்தவன் 16 17 வயசு ஆகற பொழுது யாராவது என்ன ஒரு லைன் சொல்லிடுவாங்களா அதெல்லாம் சொல்ல முடியாது ஏறெடுத்தாவது பார்த்துருவாங்களா இல்ல 8 பேர் 9 பேரோட போற பொழுது அந்த பொண்ணு பார்த்தா கூட என்னையும் தான் பார்த்துக்குதுன்னு நினைச்சு அதுக்காக பார்ப்பாங்களா இயக்கத்திலே கிராமத்துல இருந்து வந்த ஆளு இன்னும் யாருமே பார்க்கல அப்போ ஒரு ஆமாப்பா என்னப்பா அப்ப பேத்தி வந்துருச்சு இனிமே என்ன ஒண்ணுமே அண்ணி சிக்கிட்டா அந்த அந்த தைரியத்தில் பேசுறது தானே எப்படி பார்த்தாலும் நம்ம தடம் மாற முடியாது தடுமாறவும் முடியாது கருணை வசமும் என் மேலே யாரும் காட்ட மாட்டாங்கன்னு ஒரு கான்ஃபிடன்ட் அன்னைக்கு வந்துருச்சு அதனால அவர் சொன்ன என்னைய பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லுவேன் நானே ஒரு முடிவு பண்ணேன் 18 வயசு ஆகிற பொழுது எங்கள் வீட்டில் ஒரு உடஞ்சி போன ரசம் போன கண்ணாடி அப்படி பார்த்தேன் ஐயால யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க என்னடா பிறவி உன் பிறவி ஐ லவ் யூ தம்பியா கண்ணாடியை பார்த்து முத முத நான் சொல்ல ஆரம்பிச்சேன் 17-18 வயசுல இன்னும் பருவம் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தது 21-22 வயசாக வரும்பொழுது யா லெஃப்ட் ரைட் ஃப்ரண்ட் பேக் பார்த்துட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சேன் சைட் எஃபெக்ட் இல்லைடா தம்பி ஸோ 17 வயதில் ஐ லவ் யூ சொல்ல ஆரம்பித்து 21 வயதில் எனக்கு நானே முத்த விட்டு கொள்ள ஆரம்பித்தேன் அன்று பிடி அன்னைக்கு பிடிச்சாரு தான் அதனால நிறைய பேர் தோல்வி அடைஞ்ச உடனே ரெண்டு நாள் கண்ணாடி பார்க்க மூணாவது நாள் அப்படி ஹாஹா சிரிப்பேன் அடங்கொய்யால உனக்கு ஓவர் துமுறா அட்டிப்பட்டு கீழே மிதிப்பட்டாலும் எந்திரிச்சு கண்ணீரை தொடச்சிட்டு வாயப்பழக்குடா ஐ லவ் யூடா அது மாநிலேஷன் மட்டும் மாறும் அவ்வளோதான் ஸோ இது என்ன சொல்கிறோம்னா நாம் எடுத்த முடிவா யாருக்கும் நமது கடமை முடிந்து விட்டது என்றால் திரும்ப சொல்றேன் 29 வயதில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர் இறந்து விட்டார் 30 வயசில் ஷெல்லியினோட ஆங்கில கவிஞர் இறந்து விட்டார் 32 வயதில் கடிதமேதை ராமானுஜர் இறந்து விட்டார் 33 வயதில் இந்த உலகத்தை முன்னும் பின்னும் புரட்டி போட்ட மனித உருவத்திலிருந்து இயேசுபிரானே இவரது மாயமாகிவிட்டார் 39 வயதில் மகாகவி பாரதியார் இறந்து விட்டார் 54 வயதில் நான் மனகன் ஞான சித்தன் கண்ணதாஸ் இறந்து விட்டார் அதை தாண்டிய வயசுல நான் போயிட்டு இருக்கேன் இந்த சந்தோஷம் அனுபவிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை நான் மனச கடல் போல வைத்துக் கொள்ளுங்கள் கல்கள் விழத்தான் செய்யும் காயமாகாதீர்கள் பொண்டாட்டி கூட எரிவா இப்படி சிறு தொடச்சிட வேண்டியது என்ன வச்சுப்பேன் இதுதான் வாழ்க்கையுடைய சூட்சமம் உற்சாகம் வச்சுங்க இப்போ சமீபத்தில் என்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாரும் சொல்லி பாருங்க என்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்ணாடியை பார்க்கிறபோது சில நேரத்தில் உங்களை உங்களுக்கு பிடிக்காமல் போகும் ஏனென்றால் யாருக்கும் தெரியாமல் உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு தவறு செஞ்சிருப்பீங்கன்னு அர்த்தம் இல்லையா அதான் சைக்காலஜி உங்களை உங்களை பிடிக்கிற மாதிரி வச்சுங்க தோல்விக்கு வித்தியாசம் வெற்றிக்கு வித்தியாசம் தெரியக்கூடாது சார் அவ்வளோதான் தோல்விக்கு வெற்றிக்கு வித்தியாசம் தெரியாத ஒரு ஞான நிலையை மண்டையில் வச்சுட்டிங்கன்னா பேராசை வராது அவ்வளோதான் விஷயம் இதைத்தான் நான் கொள்கையாக வச்சு போயிட்டுக்கிறேன் இந்த இடத்தில் இவ்வளோ நேரம் நீ பேச விட்டு வேடிக்கை பார்த்து அத்தனை பேருக்கு நன்றி சொல்லி இறுதியாக இதை கூடிட்டு காமிங்க இந்த திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் இந்த இந்த உலகத்தில் தோன்றினார் 3 பாயிண்ட் விட்டு விட்டு சென்றுகிறாரு கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடிது அபனினும் கொடுமை முதுமையில் தனிமை முதுமையில் தனிமை கொடிது
காசு இல்லை என்றாலும் இளமை நகர்ந்து விடும், காசு இருந்தாலும் முதுமை நகர மறுக்கும். முதுமை ரொம்ப கொடுமையானது. முடிந்தால் 60 வயது கொண்ட மனிதர்களை ஆற தழுவுங்கள். கடவுள் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறார் என்று அர்த்தம். 70 வயது கொண்ட மனிதனுடைய ஏக்கத்தை தவிர அவர் கேட்கறதுக்கு முன்னால கொடுத்து அவர் குசிப்படுத்துங்க. கடவுள் உங்கள் வீட்டுக்கு வந்து விட்டார் என்று அர்த்தம். 80 வயதை தாண்டியவர்கள் காலத்தின் அழைப்புக்காக காத்திருக்கக்கூடிய மலாளிகள், அவர்கள் சுருங்கியும் போட தசையில் தடைவிட்டு அவருடைய இயக்கத்தை குளிர்ச்சி செய்யுங்கள். கடவுள் உங்கள் வீட்டில் தங்கி விட்டார் என்று அர்த்தம். முதுமையை வணங்குவோம். ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியாக குற்ற உணர்ச்சி இல்லாமல் படுக்கைக்கு சொல்லும். நன்றி.